மத்தியிலே பிரதமர் மோடி தலைமையிலான அரசு கடந்த நவம்பர் மாதம் பெட்ரோல் டீசலுடைய விலை குறைப்பை செய்தது. அப்போதே மாநிலங்கள் தங்களுடைய வரியின் ஒரு சில சதவீதத்தை மக்களுக்கு விலை குறைப்பாக வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் பரவலாக எழுந்தது. அதற்கு பின்பாக குறிப்பாக கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்கின்ற நாடாக இருக்கின்ற இந்தியா உலக அளவில் கச்சா எண்ணெயினுடைய விலையேற்றம் கடந்த ஒரு வருட காலத்தில் மட்டும் 78% உயர்ந்திருந்த போதிலும் ரஷ்யா உக்ரைன் போர் சூழல் காரணமாகவும் சர்வதேச அளவிலே விலை அதிகரித்த போதிலும் சாமானிய மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகவே 2 நாட்களுக்கு முன்பாக மத்திய அரசு மீண்டும் ஒரு விலை குறைப்பை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவித்திருந்தார். நவம்பர் மாதம் விலை குறைப்பின் போதே தமிழகத்தில் விலையை குறைக்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி போராடியது. அதற்கும் மாநிலத்தினுடைய முதல்வர் செவி சாய்க்கவில்லை. இப்போதும் பெட்ரோலுக்கு 8 ரூபாய், டீசலுக்கு 6 ரூபாய், அது மட்டுமல்ல பெட்ரோல் டீசல் மட்டுமல்ல 12 சிலிண்டர்களுக்கு ஒரு சிலிண்டருக்கு 200 ரூபாய் வீதம், உஜ்வாலா யோஜனாவில் சிலிண்டர் பெற்ற ஏழை தாய்மார்களுக்கும் விலை குறைப்பை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இது இல்லாமல் ஏதோ விட்டு விட்டா கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஃபை கொடுக்காம ரா மெட்டீரியலோட ப்ரைஸை குறைக்கணும் அப்படின்னு அதற்கும் நடவடிக்கை எடுத்து ஸ்டீல் இம்போர்ட்டுக்கான டாக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அதனோட எக்ஸ்போர்ட்டையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி, ஸோ ஒட்டுமொத்தமாகவே இன்ஃப்ளேஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணுறக்கான நடவடிக்கைகளை ஒரே ஸ்ட்ரோக்கில் இருக்கிற மாதிரி இன்றைக்கி மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கு. அதற்கு பின்பாக ஒரு சில மாநிலங்களில் கூட பெட்ரோல் டீசல் மீதான மாநிலத்தினுடைய வரியை குறைத்திருக்கிறார்கள். கேரளாவாகட்டும் ராஜஸ்தான் ஆகட்டும் இம்மாதிரி மாநிலங்களில் கூட குறைச்சிருக்காங்க. ஆனால் தமிழகத்தில் பெட்ரோல் டீசல் மீதான தங்களுடைய வரியை குறைக்க மாட்டேன் என மாநிலத்தினுடைய நிதியமைச்சர் பிடிவாதம் பிடிக்கிறார். எந்த ஏழை மக்களுக்காக பேசுங்கள் என பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்களை பார்த்து முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் கூறினாரோ அதே சாதாரண மக்களுக்குத்தான் இப்போது நாங்கள் கேட்கிறோம். மத்திய அரசு குறைத்திருக்கிறது, மாநில அரசும் நீங்கள் உங்களுடைய பங்கை குறைத்து கொள்ள வேண்டும். கடந்த நவம்பர் மாதம் முதல் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசாங்கம் இழக்கிறது இந்த விலை குறைப்பின் வாயிலாக நவம்பர் மாதத்திலிருந்து கொடுத்ததில். இப்போது கூடுதலாக இன்னும் 1 லட்சம் கோடியை மத்திய அரசாங்கம் ஒரு வருடத்திற்கு இழக்கிறது. ஆக கிட்டத்தட்ட 2,20,000 கோடி ரூபாய்களை வரியை மத்திய அரசு இழந்த போதிலும் கூட ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கைக்கு அன்றாட வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அரசாங்கம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த விலை குறைப்பை அறிவித்திருக்கிறது. ஆனால் கிட்டத்தட்ட மாதத்திற்கு 484 கோடி ரூபாய் என்கின்ற வீதத்தில் மாநில அரசாங்கம் இதுவரை கிட்டத்தட்ட 3,000 கோடி ரூபாய்களை வரியாக பெட்ரோல் டீசலிலே பெற்றுக்கொண்டிருக்கிறது. ஆக தங்களுடைய வரி வருவாயை எந்த விதத்திலும் குறைக்காமல் ஒவ்வொரு முறையும் மத்திய அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார் மாநிலத்தினுடைய நிதியமைச்சர். கடந்த வருடம் மட்டும் மாநிலத்தினுடைய இலக்காக நிர்ணயிக்கப்பட்ட மூலதன செலவாகட்டும் அல்லது அவர்களுக்கான வரி வருவாயாகட்டும் தங்களுடைய இலக்கை எட்ட முடியாமல், ஆனால் அதே சமயம் மத்திய அரசாங்கம் 24% அதிகமாக மாநிலத்தினுடைய வரி வருவாயை பங்கீடு கொடுத்து தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1/4. இவை இல்லை, இது நான் சொல்றது ஃபினான்ஸ் கமிஷன்ல ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் 41 பைசா ஒரு ரூபாயில் வரக்கூடிய வரியை 1 ரூபாயில 41 ரூபாய் எடுத்து ஸ்டேட்டுக்கு வந்து கொடுக்கறது. இது சென்ட்ரல் கவர்மெண்டோட ரெவின்யூல வரக்கூடிய ஷேர். இது இல்லாமல் மத்திய அரசாங்கத்தின் திட்டங்கள் வாயிலாக
6% அதிகமான நிதியை தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. கொரோனா நாடு முழுக்க இருக்கு, தொழில் முடக்கம் நாடு முழுக்க இருக்கு. ஆக எல்லா பிரச்சனைகளும் மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு இருந்த போதிலும் கூட தங்களுடைய வரி வருவாயை இலக்கினை எட்டி அதைவிட அதிகமாக மாநிலத்திற்கு வரி வருவாயை பகிர்ந்து கொடுத்திருப்பது மத்திய அரசு.